Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து கறிவேப்பிலை சாதம் தான் செய்ய போறேன். கறிவேப்பிலை ரைஸ் நம்ம பசங்களுக்கு ஈஸியா காலையில குழம்பெல்லாம் ஆகல அப்படினா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 4 காஞ்ச மிளகாய் அப்புறம் நான் வந்து நிறைய கறிவேப்பிலை கடச்சிச்சனா காய் போட்டு பொடிச்சு வச்சிருவேன். அதே மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி அவசரத்துக்கு சீக்கிரம் தம்பிக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சு நான் பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து சட்டி அடுப்பு வச்சிருக்கேன். இப்போ நம்ம கடுகு தாளிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு கடலை பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக செய்யலாங்க. நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, குழம்பு வெஞ்சனெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கறிவேப்பிலை புதினா இலை கொத்தமல்லி எல்லாம் இருக்கும்போது நம்ம அது காய வச்சு இப்படி பொடிச்சு வச்சுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாதம் கிண்டி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 1 பிஞ்சு மஞ்சத்தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் நம்மளோட பொடிச்சு வச்சுருக்கிற கறிவேப்பிலை தூள் போட்டிருக்கேன். நல்லா தாளித்து அதுக்கப்புறம் இந்த நம்ம பசங்களுக்கு இப்போ நான் பையனுக்கு தான் இப்போ செய்கிறேன். அப்போ அவன் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணலாம். டேஸ்டியாக தான் அங்கே இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி இருந்தாலுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கறிவேப்பிலை நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம். நார்மல் கேஸில் பசங்க வந்து கறிவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. எதில் கறிவேப்பிலை இருக்கோ அதெல்லாம் எடுத்து மாற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ கறிவேப்பிலை பொடிச்சுட்டு இந்த மாதிரி கறிவேப்பிலை சாதம் கிண்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அது டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காது. அதனால் அவள் இப்படியாச்சும் அவங்க சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் போடுறதுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம்ல, அதனால் ஒரு மஞ்சள் கலரும் இருக்கும். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்து போட்டிருக்குல்ல, அதனால் அது அந்த கலர் இருக்கும். வத்தல் மிளகு இருக்கும். நம்ம கறிவேப்பிலை பொடிச்சு போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த பொடி தொடு தொளி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நம்ம பசங்களுக்கு தைரியமாக ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். நான் இப்போ என் தம்பிக்கு தான் இப்போ இது செஞ்சுருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்